ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் கார்டனில் சங்குப்பூ செடியில் வந்து நிறைய சீட்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. அந்த சீட்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், அந்த வீடியோட லிங்க்கு. ஸோ அதையும் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த சீட்ஸ் எல்லாம் எப்படி வெளில எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் இதே மாதிரி தான் பீன்ஸ் காயாட்டை தான் அதில் வரும். அதில் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்திருக்கிறதுல தான், ப்ரௌன் கலர் அந்த வெளியில் தோல் இருக்கும்ல, ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் தான் வெளியில் தோல் இருக்கும். ஆனால் அது ப்ரௌன் கலரில் தான் ஃபஸ்ட்டு விதை வரும்போது அது மாறும். ஸோ அது காய 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 உள்ளக்கு வந்து விதை உருவாகும். ஸோ இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்க பாருங்க. ஃபஸ்ட்டு எடுக்கிறது வந்து இது மாதிரி இருக்குல்ல, இது பீன்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இதே எடுக்கணும். இது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வெதை இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த அப்படியே எடுத்தோம், இதுதான் வெதை. இதோ இதே மாதிரி எல்லா இதுலேயும் இருக்கும். இதுலேயும் எடுத்து காமிக்கிறேன். ஒருமே பச்சை கலரில் இருக்கிறதுல வந்து விதை வந்து இப்போ தான் உருவாகும். ஸோ நீங்கள் அதை பிக்கக்கூடாது, நல்லா காஞ்சி வெளில வந்து ப்ரௌன் கலரில் வந்திருக்கணும். ஸோ அதை தான் நீங்கள் எடுக்கணும். பாருங்க, இதுலேயும் விதை இருக்கு, இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் இந்த செடியிலேருந்து விதை கிடைக்கும். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இந்த சங்குப்பூ செடி வந்து சிவனுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பூக்கிற பூவெல்லாம் இது சிவனுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அந்த வீடியோவை லிங்க்கில் ஆட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். ஆல்ரெடி இன்னொரு ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். ஸோ அந்த வீடியோ லிங்க்கை போடுறேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் உரிச்சிட்டேன் பார்த்தீங்களா, எவ்வளோ சீட்ஸ் எனக்கு வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் இல்லாமல் ஒரு இதில் 4, 10 ஒரு மாதிரி 20 அந்த மாதிரிலாம் சீட்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் இல்லைன்னா ஒரு இதில் 1, 2 அந்த மாதிரிலாம் சீட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது நல்லா ப்ரௌன் கலர் ஆனோமே பாருங்கள், நான் அதை எப்படி பிடிச்சிருக்கேன், நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ அதனால தான் பிடிச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ நான் அதை கொஞ்சம் விடாமல் பிச்சிட்டேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி விதைலாம் கிடச்சிருக்குது. இப்போ நம்ம இதை மண்ணில் ஊட்டினோம்னா அது வந்து இன்னும் செடியாக வளரும். ஸோ நம்ம இது சில பேர்த்துக்கு விற்கவும் செய்யலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.